कभी तजम्भो भलसार भक्षितम् उमासुतम् शोक विनाशकारणम् नमामि विघ्नेश्वर पाद पंकजम्। வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நாங்கள் இன்னைக்கு ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட நீ கூட சொல்லலாம், இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி காட்சிப்படுத்தணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் கனவாக ஆசையாக இருந்தது. அது இன்னைக்கு என்னுடைய தோழி சிறுமுகியோடு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக. வேலூர் திரிஸ்தலம் நான் அடிக்கடி வந்துட்டு போவேன், குருஜியை பற்றி நிறைய பேசியிருப்பேன். குருஜியோட அம்பாள் வந்து 16 அடியில் ரொம்ப பிரம்மாண்டமாக அம்பாள் இங்கே வந்து அவங்க பிராண பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து அம்பாள் வந்து அப்படியே தத்ரூபமாக இங்கே நின்னால் அவளோட ஆட்சி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லலாம். வாராகி இருக்கக்கூடிய இடம் அப்படியே பசுமை நிறைந்து இருக்குன்னு சொல்லுவோம், இந்த இடமும் அப்படி தான். ரொம்ப அழகாக இங்கேருந்து பார்த்தா மலை தெரியும், சுற்றி தென்னை மரம், அவ்வளோ ஒரு பசுமையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கக்கூடிய இடம். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், ஏதாவது புத்தியில் நம்மளை ரொம்ப அழுத்திட்டு இருக்குன்னா இங்கே வந்து பேசாமல் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். பள்ளிகொண்டால் இருக்கக்கூடிய திரிஸ்தலம் ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம திரிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியாக பார்க்கலாம். இங்கே வந்து வாராகியே வந்து 3 வாராகிக்கு மேலே இருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த கோவிலில் நம்ம வந்து உள்ளே என்ட்ரானதுலேருந்து நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல விநாயகர்கிட்ட அழகாக சிறுமுகி வந்து விநாயகருக்கான ஸ்துதியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இங்கே நிறையா தடவை வந்திருக்கேன் அப்படின்னா கூட சிறுமுகி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி ஒரு ஃபீல், பார்த்த உடனே என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு கேட்கலாம். பார்த்த உடனே ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஒரு பூங்காவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நம்ம மனசுக்கு அதாவது மெடிடேஷன் போது சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு கண்ணை மூடினா வந்து மலைகள் தெரியும், இல்லைன்னா பூங்கா தான் தெரியும். ஸோ எனக்கு உள்ளே வந்தவுடனே ஒரு பூங்கா உடைய ஒரு இதுதான் தெரிஞ்சுது. ரொம்ப அழகான இடம், நிறைவான ஒரு இடம், அதாவது மன நிம்மதிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போகிறோம். நம்ம எதுவும் சாமிகிட்டலாம் எதுவும் கேட்கலாம் வேண்டாம், மன நிம்மதி கிடைச்சாலே மிச்சம்லாம் நம்மளே பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இது. இன்னும் உங்களோட இதில் நிறைய சன்னதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, நம்ம அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நானும் வந்த உடனே நம்மளை வாங்க அப்படின்னு வரவேற்கிறதுக்கு ராஜ கணபதியே இருக்கார். அவ்வளோ அழகாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்காரு. நாமளும் நம்மளுடைய சந்ததியும் ராஜா போல வாழணும் அப்படின்னு இவர்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குருஜி. பிரம்மாண்டமான கணபதி, இவரை வணங்கிட்டு நாம் அடுத்து பார்க்க போகிறது உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது அக்னி வாராகி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ராஜ கணபதியை பார்த்துட்டு நாம் வந்து அக்னி வாராகி பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து நம்ம குனிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அம்பாள்கிட்ட போகும்போது பணிவு வேணும் அப்படின்றதுக்காகவே வந்து இது குனிஞ்சி வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இங்கே அம்பாளுக்கு விளக்கு எல்லாமே ஏற்றி வழிபடுறாங்க. இங்கே வந்து அம்பாள் முன்னாடி நம்மளும் உட்காந்து விளக்கேற்றலாம், விளக்கேற்றி வழிபடலாம். இங்கே வந்து கெட்ட எண்ணங்களை எரிக்கக்கூடியவள் இவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எதிரிகள் அப்படின்னு நம்ம முன்னாடியெல்லாம் அரக்கர்கள், அசுரர்கள், அவங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி யார் அப்படின்னா தீய எண்ணங்கள் தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை இங்கேயே அம்பாள் முன்னாடியே, அவளுக்கு முன்னாடியே, அந்த அக்னி வாராகிக்கு முன்னாடியே நாம் எரிச்சிட்டு பரிசுத்தமாக இன்னும் நாம் கோவிலுக்குள்ளே போகலாம்.
நம்மளுக்குள்ளது மட்டும் இல்லை, நாம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணங்களை கூட இந்த அம்பாள் எரிச்சு விடுவாளாம். அதனால தான் இந்த வாராகிக்கு அக்னி வாராகின்னு பேர். இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் மாலையில் குருஜி அவங்களுடைய கையால் இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. வரக்கூடிய பக்தர்கள் தினமுமே இங்கே நிறைய பக்தர்கள் வர்றாங்க. வந்த உடனே இங்கே வந்து இந்த ராஜகணபதியை தரிசிச்சுட்டு பின்னாடி இந்த அக்னி வாராகிக்கு வந்து விளக்கேற்றி அப்படியே உட்கார்ந்தாலே போதும், மனசெல்லாம் நமக்கு வந்து அமைதியாக இருக்கும். அம்பாள்கிட்ட எதையோ விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலோடு நாம் அடுத்து அப்படியே உள்ளே போகலாம். இப்போ நாம் அக்னி வாராகி பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ அப்படியே அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய தியான லிங்கத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும், அதை கடந்து போகிற பாதையுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தியானலிங்கம் பார்க்க போகிறோம். அங்கேருந்து ராஜகணபதி பார்த்து அக்னி வாராகி பார்த்துட்டு தியானலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரங்களுக்கான மரங்களை அப்படியே அழகாக அத்தனை மரம், இப்போ யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு தெரியலை அப்படின்னாலும் இங்கே வந்து கவலையே இல்லை. இங்கே வந்து இப்படி இந்த ஒரு இந்த தியானலிங்கத்துக்கு போகிற பாதையே வந்து இந்த 27 நட்சத்திரங்களுக்கான விருட்சங்களை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அழகாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மரம் நட்டு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மரம். இதை இப்படி கடந்து வர்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம நேராக சுவாமிகிட்ட போக முடியாது. இப்போ நாம் நிற்கிறது தியானலிங்க கூடத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இது ரொம்பவே விசேஷமானது. இந்த சிவலிங்கத்தில் முன்னாடி பாகம் வந்து சிவன் இருப்பார், பின்னாடி வந்து பார்வதி இருப்பாங்க. இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லா நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பிரமிடு ரூபத்தில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த இடத்துல சிறுமுகி ஒரு பாட்டு பாடலாம் சிவனுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட கொரு மனிதன் தாழ் வாழ்க வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபீலு. தியானலிங்கத்தில் நம்ம அங்கே அபிஷேகம் பண்ணுற தண்ணி அப்படியே இங்கே வந்து சுற்றி இருக்கிற மாதிரி. இது ஈவினிங்கில் நம்ம வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் நம்ம அந்த 27 நட்சத்திரத்துக்கான மரங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு அழகாக இந்த தண்ணியோடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே மனசுக்கு வந்து இதமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ இருக்கிறது இங்கே தான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் யாகம் நடக்குமா. நம்மளுடைய அந்த பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, வளர்பிரை பஞ்சமி, அந்த அந்த நாட்கள்லாம் ஈவினிங் வந்து இங்கே 5 மணிக்கு யாகம் ஆரம்பிப்பாங்க. நம்மளும் ஆமாம் சாயங்காலம் வந்து இங்கே வந்து யாகம் நடக்கும். நம்மளும் ஆகுதியில் போடலாம், மற்ற இடம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். வந்து நம்மளும் இந்த ஆகுதியில் வந்து கலந்துக்கலாம், நம்மளும் போட முடியும். இந்த கலச தண்ணியை எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு அங்கே அபிஷேகமும் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே ஊஞ்சல் சேவையும் நடக்குது. ரொம்ப அழகாக அம்பாளை உட்கார வச்சு ஊஞ்சலில் ஆட்டி அவளுக்கு அவ்வளோ அப்படி இப்படியே சந்தோஷமாக மகிழ்விச்சு நாம் வந்து நமக்கு வேணுங்கிற வரங்களை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய இடம், இங்கே வந்து நம்ம தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். இது உட்கார்றதுக்கும் அவ்வளோ அழகாக வசதியாக கொடுத்துருக்காங்க. என் கோணத்தில் வரும், அதாவது யாககுண்டம் மாதிரியே இதையுமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே உட்கார்ந்தாலும் இந்த யாகம் வந்து நடுவில் இருந்து ரொம்ப அழகாக பார்க்குற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க.
இங்கே நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து திரிஸ்தலம் வனம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்பாளுக்கு வந்து அந்த பச்சை பசுமையாக இருக்கிற இடத்துல தான் அவள் இருப்பாள். உங்களுக்கும் ஏதாவது இங்கே வந்து செடி நடணும் மரம் நடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட நடலாமா. அதுக்கான இடமுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நாம் நட்டு வைக்கிற மரத்தை நம்ம அப்பப்போ கூட வந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து நாம் மரம் நடுறதுக்காகவே வச்சுருக்காங்க. மரம் செடி இதெல்லாம் நாமளும் கொண்டு வந்து நடலாம். அடுத்து பார்க்க போகிறது மகாவாராகி. இவ்வளோ அழகாக நம்மளுக்கு 16 வகையான ஒரு மனுஷன் அப்படின்னு பிறக்கிறோம் அப்படின்னாலே 16 வகையான இன்பங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு வாங்க. 16 வகையான செல்வங்கள், அந்த செல்வங்களை அருளணும் அப்படின்றதுக்காகவே 16 அடியில் வாராகி அம்பாள். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த பீடம் கட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போவும் அந்த அம்பாளுக்கு வந்து பஞ்சமிக்கு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் நடக்குது. ரொம்ப பெரிய அம்பாள், பிரம்மாண்டமாக இந்த திரிசக்தி வாராகி எப்படி இருப்பாங்க, நம்ம முன்னாடி நம்ம காட்பாடியில் இருக்கிற அம்பாள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான அம்பாள். 16 அடியில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு 16 அடியில் இருக்கிற அம்பாளுக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு யாருமே தயங்க வேண்டாம். அந்த அம்பாள் கூட நம்மளோட கரங்களால் இங்கே வந்து அபிஷேகம் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை பஞ்சமி அந்த நேரத்தில் வந்தோன்னா மேலே அம்பாளுக்கு நம்ம மேலே படியேறி போய் மேலே நின்று அபிஷேகம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி மகாமேரு, மகாமேரு அவ்வளோ விசேஷம். அம்பாளுடைய பீடம், ஸ்ரீபுரம் இதெல்லாமே சொல்லுவாங்க. அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மகாமேரு. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து யாருமே வந்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்மளே நம்மளுடைய கரங்களால் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே நம்மளாலும் பண்ண முடியுமா, அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷலே. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகமவேத கலாமய ரூபிணி அகிலச்சராச்சர ஜனனி நாராயணி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறவங்களும் சேர்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு அம்பாளை சுற்றி வரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்கேற்றாப்புல தான் வந்து இதை கட்டவும் செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போ அம்பாள் சுற்றி கும்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் இது வந்து இப்படி சுற்றியும் கும்பிட முடியும். வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே மேலே வந்து படிக்கட்டில் மேலே வந்து அம்பாளுக்கு நாமளே அபிஷேகம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பஞ்சமி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் இவ்வளோ பெரிய அம்பாளுக்கு நாம் நம்மளாகவே வந்து அபிஷேகம் பண்ண முடியும். இங்கே தண்ணி எல்லாமே மஞ்சள் தண்ணி பால் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டும் வரலாம். வெள்ளிக்கிழமைகளில் காலைல 9 மணிலேருந்து இங்கே அபிஷேகம் நடக்கும். அவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அபிஷேகம் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா. இல்லை, எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுமே கொஞ்சம் தொலைவில் தான் நின்று பார்க்கணும். இங்கே அபிஷேகம் பண்ணுறது இல்லாமல் நம்ம அம்மாவை தொட்டு அம்மாக்கிட்ட நம்ம குறைகளை பர்சனலாக அவங்கக்கிட்ட வேறு யார்கிட்டையும் சொல்லாமல் பர்சனலாக அவங்கக்கிட்டே சொல்லி குறைகளை தீர்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது நிஜமாகவே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. உண்மைதான். ஏன்னா குருஜியோட எண்ணமும் அதுதான். வேறு யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், அம்மாட்ட நீங்களே பேசுங்க, அம்மாவே செய்வா அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அதுக்கேற்றாப்புல இந்த கோவிலையும் அவர் வடிவமைச்சிருக்காருன்றது தான் இன்னும் சிறப்பு. அப்படியே இது சுத்து பிரகாரமாக வந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக பின்னாடி பார்த்தா உங்களுக்கு இன்னுமே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த அம்பாள் ஏன் திரிசக்தி அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது அந்த பேருக்கான ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடுவில் மாரியம்மன் அல்லது பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அஞ்சு தலை நாகத்தோட நடுவில் அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க.
அவங்களுக்கு வலது பக்கம் சரஸ்வதி இடது பக்கம் லக்ஷ்மி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மூணு சக்தியையும் ஒன்று சேர்ந்தது தான் முன்னாடி இருக்கிற திரிசக்தி அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இவங்கக்கிட்ட இருந்து கொடுத்தது அப்படின்னு அதாவது அங்கே நீங்கள் முன்னாடி திரிசக்தி வாராகி அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு கையில் சூளம் இருக்கும் ஒரு கையில் தாமரை இருக்கும் ஒரு கையில் ஜப மாலை இருக்கும் ஆமாம் சரஸ்வதி லக்ஷ்மி பராசக்தியோட சொரூபம் ஓஹோ இந்த மூணு சக்திகளும் சேர்ந்தது தான் திரிசக்தி வாராகி இந்த அம்பாள் மூணு பேரையும் தனித்தனியாக நம்ம வழிபட்டு கிடைக்கக்கூடிய சக்தியெல்லாம் அந்த ஒரே அம்பாள்கிட்ட நாம் வேண்டி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக அம்பாள் கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக பின்னாடி அந்த அம்பாளுடைய திருமேனிகளையும் வச்சா இந்த அம்பாளுக்குமே நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பராசக்தி சரஸ்வதி லக்ஷ்மி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நாங்கள் வந்தோடனே அபிஷேகம் பண்ணோம் மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு நம்மளே பண்ணலாம் நம்ம இப்போ இருக்கிறது தான்மா அன்னதான கூடம் சோறு தான் முக்கியம் ஆமாம் நம்மளுமே இன்னைக்கு வந்த உடனே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம் ஆமாம் என்ன இதில் விசேஷம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 400-500 பேர் சாப்பிட்றாங்க இந்த இடத்துல அவங்கவுங்க கல்யாண நாள் குழந்தைங்களோட பிறந்த நாள் இதுக்கெல்லாம் கூட வந்து அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அல்லது நம்ம பிறந்த நாள் கல்யாண நாள் இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே அவங்களுக்கு நம்ம அந்த நாளில் இங்கே அன்னதானம் நம்மளோட உபயமாக இருக்குனாலும் பண்ணலாம் குருஜி அடிக்கடி சொல்கிறது என்ன கர்மாவாக இருந்தாலும் அது வந்து இந்த அன்னதானத்தால் வந்து கழியும் போகும் அப்படின்னுவார் ஸோ அதனால் அன்னதானம் வந்து இங்கே ரொம்பவே வந்து விசேஷம் இங்கே யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ இங்கே நான் தினமும் 400-500 பேருக்கு சாப்பாடு வந்து போயிட்டே இருக்கும் அதில் இன்னும் என்ன விசேஷம்னா சமைக்கிற அத்தனையும் இங்கே தான் சமைச்சு போடுறாங்க இங்கே சமைக்கிற அத்தனையுமே அம்பாளுக்கு முதல்ல படைச்சிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க அதனால தான் இது அன்னப்பிரசாதம்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்க்க இருக்கிறது ஜல வராகி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்ன பார்த்தோன்னா அக்னி வராகி பார்த்தோம் இல்லையா இப்போ தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வராகி இந்த அம்பாள்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளே வந்து மஞ்சள் அரைச்சி போடலாம்க்காக அங்கே அந்த அம்மி அதுக்கு தான் வச்சுருக்காங்க ஆமாம் அம்மி கல் அதுக்காக வச்சுருக்காங்க அங்கே நம்ம மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு வந்து அதை வந்து பூசி விட்டு அம்பாளுக்கு நம்ம அபிஷேகம் கூட பண்ணலாம் அந்த மஞ்சள் வந்து நிறைய பேர் பிரசாதமாக எடுத்துகிட்டு போய் ரெகுலராக அதை வந்து ஏதாவது நோய் அதாவது உள்ளே வரும்போது ஆன்மா சுத்தப்படுத்தணும் மனசை சுத்தமாக்கணுன்றதுக்காக அக்னி வராகி சொன்னோம் இது வந்து உடம்புல இருக்கிற நோய்களை தீக்கக்கூடியது ஜல வராகி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இந்த அம்பாளுக்கு மஞ்சள் அரைச்சி பூசி அபிஷேகம் பண்ணும்போது அந்த மஞ்சளை நாம் உட்கொள்ளும்போது நம்மளுடைய நோய்கள் தீருது அப்படின்றது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது நிறையா பேர் இதுக்காக வந்து மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு போட்டுட்ருக்காங்க அவ்வளோ அழகாக நம்மளே வந்து அபிஷேகமும் பண்ண முடியும் இதெல்லாம் முடித்து நம்ம அப்படியே வரும்போது அவ்வளோ அழகாக ஒரு கலை அரங்கம் இங்கே இருக்குமா அவங்கள மாதிரி கலைஞர்களுக்காகவே குருஜி கட்டியிருக்காங்க ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய ஆர்டிஸ்ட் இங்கேருந்து உருவாகி வருவாங்க அப்படின்னு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து அவர் கட்டியிருக்காரு இங்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம இந்த இடத்துல ஈவினிங்கில் இந்த நிலா வெளிச்சத்தில் இந்த கோலம் இந்த இடத்துல அழகாக உட்காந்து நாம் இந்த கலை நிகழ்ச்சிகளை இங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சியை ரசிக்கலாம் யாருக்காவது நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது நீ வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரிஸ்தலத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் பாட்டு பாடுவோம் நாங்கள் வந்து பரதநாட்டியம் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம திரிஸ்தலத்தில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உடல் ஊனமுற்றோர் அந்த ஸ்பெஷல் ஏபிள்ட் சில்ட்ரன் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் இங்கே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் பண்ணி காது கேளாத குழந்தைங்க கண் பார்வை இல்லாதவங்க மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க அவங்களுக்காகவும் இங்கே நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க அது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அது மாதிரி மரம் வளர்க்கணும் அது வந்து குருஜியோட முக்கியமான ஒரு பெரிய கனவாக இருக்குது உலகம் முழுக்க பசுமையாக மாறணும் அதுக்கு மரம் நடுறதுன்றது வந்து அவருடைய சேவைகளில் அதையும் ஒரு பெரிய சேவையாக பண்ணிகிட்டே இருக்கார் அவருடைய சேவார்த்திகளுக்கு இங்கே வரக்கூடியவங்களுக்கும் அதை தான் போதிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போது நாம் பார்க்க இருக்கிறது
தச நாகம்மா இது, அதாவது பத்து தலை நாகம். வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், நம்ம வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பத்து தலையோடு இருக்கக்கூடிய நாகம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இதுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். இங்கே எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நம்மளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பாலில் மஞ்சள் நீரில் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மேலே ஏறி போய் நம்மளே பண்ணலாம். வந்து இங்கே நின்று அபிஷேகம் பண்ணலாம். ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இந்த அதாவது கல்யாணமாகலை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி தொழில் எனக்கு ரொம்ப விருத்தியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பத்து தொலை நாகத்துக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமாக. ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே போய் யாகத்தில் உட்காருவாங்க. அதுதான் இதோட சிறப்பே. இங்கே நாம் பார்க்குறது ஐயனார். ஐயனார் வந்து நிறையா பேருக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இவரோட உருவம் தான் இருக்கும். ஐயனார் தான் எனக்கு தெரிஞ்சு மீசையை வச்சு பெருசாக இருப்பாங்க அப்படிதான். ஐயனார், ஐயப்பன் எல்லாமே இவங்க தான். அதாவது பூர்ண புஷ்கலா சமேத ஐயனாரா காஞ்சிபுரத்தில் இருப்பார். நம்ம அம்பாள் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா இருப்பார். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் எல் நிறைய தூண்களில் இந்த சுவாமி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே குருமார்கள். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குருவோட வழிகாட்டுதல் நமக்கு வேணுங்கிறதுல வந்து குருஜிக்குமே நிறைய நம்பிக்கை உண்டு. அதனால தான் இங்கே ராகவேந்திரர், புத்தர், ஆதிசங்கரர், துர்வாச மகரிஷிக்கும் இங்கே ஒரு பீடம் தனியாக வச்சுருக்காங்க. எங்கள் குருஜியோட குரு அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டது இந்த துர்வாச முனிவர் தான். இவரை இவரோட சமாதி இதெல்லாம் பார்க்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு குருஜி அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அங்கே இருக்கு மாதிரி ராமானுஜர், மகாவீரர் மாதிரி சாய்பாபா டி குருக்களோட வழிகாட்டுதலையும் நாம் வந்து பின்பற்றணுன்றதுக்காகவே இவ்வளோ குருமார்களுக்காக தனியாக பீடம் வச்சுருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து அகில உலக வாராகி சேவா சங்கத்தோட தலைவர் ஜேவிஆர் வெங்கட்ராமன் சார். இவர் வந்து நமக்கு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நமக்கு உடனுக்குடனே வந்து தெரியப்படுத்துவார். நானுமே வந்து குருஜியை டைரெக்டாக பேச முடியாது, அவர்கிட்ட வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் யாகத்தில் இருப்பார் அப்படின்றதுனால ஏதாவது முக்கியமான விஷயம் உடனே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சாரை தான் தொடர்பு கொள்ளுவேன். அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக நம்மளுக்கு பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நமக்காக சொல்லுவார். அவர்கிட்ட இந்த வாராகி அகில உலக வாராகி சேவா சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக. நமோ வாராகி, நமோ வாராகி குருவே சரணம் சரணம். என்னுடைய பெயர் காட்பாடி ஜேவிஆர் வெங்கட்ராமன். யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துக்கு வாராகி பக்தர்கள் மூலமாகவும் வாராகி சேவாத்திகள் சார்பாகவும் பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த புவியை காப்பாற்றணுன்றதுக்காக துர்வா பசுமை பாரதம் என்ற ஒரு நிகழ்வை வந்து உருவாக்கியிருக்கிறார். இதோட நோக்கம் என்னென்னா, இந்தியா முழுவதும் 100 கோடிக்கு மேற்பட்ட மரங்கள் நட்டு வளர்த்து கொடுக்கணுன்றதுக்கு, நட்டுட்டு மட்டும் இல்லை நட்டு வளர்த்து கொடுக்கணும், இதுதான் விஷன். இந்த விஷன் மூலிமா ஒவ்வொரு அரசாங்க பள்ளிக்கும் சென்று, எதுக்காக அரசாங்க பள்ளிக்கு செல்கிறோன்னா அந்த பசங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனர்களுக்கு எதுக்காக நம்ம மரம் வளரணும் வளர்த்து பெருசாக்கணுன்றதுக்காக அந்த அவேர்னஸ் கொடுத்து அவங்க கையாலேயே மரங்களை நட்டு நட வச்சு அவங்களுக்கே அந்த பேரை வச்சு, ஒரு பேர் அந்த தம்பி பேர் பாலாஜினா அந்த செடிக்கு பாலாஜின்னு பேர் வச்சு, இது போல் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் ஒவ்வொரு பள்ளியில் நட்டு ஒரு வருடத்துக்கு பிறகு யார் நல்ல விதமாக வளர்த்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசாக யூனிஃபார்மோ புக்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபீஸோ இது கட்டுறதுக்கான ஒரு உந்துதலாக அவங்களுக்கு வந்து சேவா சங்கம் மூலயமா நிறைய செஞ்சுன்னு இருக்கோம். இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடந்துன்னு இருக்குது. இதை தாண்டி இப்போ வந்து ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இந்தியா முழுக்க நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, சேவா சங்கத்தின் சார்பாக முதியோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லம், குழந்தைகள் காப்பகத்தில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான சோசியல் சர்வீஸ்
இதெல்லாம் வந்து நடக்குது மெண்டலி டிசாஸ்டர்ஸ் ஸ்கூல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கணும் அப்படின்றது ஒரு சேவை மனப்பான்மையை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த சேவா சங்கத்தில் இணைந்து உங்களுடைய சேவைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு முறை வாங்க எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்பீங்க இந்த உலகத்திலேயே தனித்துவமான வாராகி கோயிலை பற்றி அம்மா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க எந்தெந்த கோயில் எதது கும்பிடுன்றதுக்காக கோயிலுக்கும் ஸ்தலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பேர் வந்து த்ரீஸ்தலன்னு வச்சுருக்காரு ஸ்திரீஸ்தலம்ன்றது அந்த ஸ்தலம்னாவே பல பலவிதமான அவதாரத்தில் அம்பாள் இருப்பா அக்னி வாராகி பார்த்துருப்பீங்க ஆதி வாராகி பார்த்துருப்பீங்க ஜலவாராகி பார்த்துருப்பீங்க இது போல் வந்து அம்பாள் பல ரூபத்தில் இருக்கிறது தான் ஸ்தலம் சொல்லுவாங்க க்ஷேத்திரம் சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் இது போல் நிகழ்வில் கலந்துக்குங்க ஒரு முறை வந்து அம்பாளை தரிசிங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க அம்மா அப்பா யாருன்னு நமக்கு தெரியும் கடவுள் யாருன்னு நம்ம இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெரியும் அந்த கடவுள் சொல்லும் சூட்சம மானிட மக்களாக நமக்கு என்னென்னு தெரியாது எல்லா கடவுளும் வரம் கொடுப்பாங்க அந்த வரம் என்ன வரன்றது தெரிஞ்சிக்காமல் நம்ம காலத்தை வந்து தாழ்த்திடுறோம் அது போல் நேரத்தில் தான் ஒரு குரு ஒன்று அந்தஸ்தில் ஒருத்தர் வந்து நம்ம வந்து கரம் பிடிக்கும்போது குருவே சரணம்ன்ற குருக்கிட்ட போகும்போது அவர் அனைத்து சூட்சமங்களையும் நமக்கு சொல்லி நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான அந்த அறிவுகளை நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அதுக்காக தான் நம்ம குரு வந்து தேடுறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே தீட்சை கொடுக்குறார் தீட்சை என்ன நம்ம முற்றும் துரிந்த முனிவர்கள் இல்லை நம்ம பிறக்கும் போதே கடவுள் நமக்கு வந்து ஆன்மா சரீரம் என்று ரெண்டு விதமாக வந்து படைக்கிறாங்க சரீரம் வந்து நம்ம உடல் 9 மாதத்துக்கு அப்புறம் அந்த 9 மாதம் வரைக்கும் ஆன்மாவும் சரீரமும் சரிசமமாக வளரும்னு சொல்லுவார் குருஜி 9 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு காது குத்தி இப்போ ஒரு பேர் வச்சுப்பாங்க அந்த பேர் கூப்பிட கூப்பிட நம்ம சரீரம் வளர்ந்துனே இருக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு பேர் கடவுள் படைச்சிருப்பார் அதுதான் நம்முடைய மூல மந்திரம் பீஜை மந்திரம் அந்த பீஜை மந்திரம் மூல மந்திரத்தை வந்து குருஜி அவர்கள் மூலமாக நாமும் அது நமக்கு கடவுள் அந்த சுட்சமத்தின் மூலம் குரு மூலமாக அந்த மூல மந்திரத்தை சொல்லும்போது நம்ம ஆன்மாவும் வளரும்போது நம்மளை சுற்றி ஒரு ஒரு ஆறாவே வந்து நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க நம்ம கடவுள் சுற்றி ஒரு பெரிய வட்டம் போல் இருக்கிற அப்படி அது போல் வந்து அந்த பீஜை மந்திரங்கள் சொல்ல 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 நம்மளை சுற்றி ஒரு ஆறா வந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்லது எது கெட்டது என்றது நம்மளே தீர்மானிச்சுக்கிற அந்த வாய்ப்புகளும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கே நிகழ்த்துறாரு ஒவ்வொரு மாதமும் வந்து முதல் ஞாயிற்றுக்கம் வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னை வாசிகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்னையில் வந்து யாகம் செய்கிறாரு அங்கேயும் பீஜை மந்திரம் கொடுக்குறாரு மூல மந்திரம் கொடுக்குறாரு இது போல் நிகழ்வுகள் எல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த திரிஸ்தலத்துக்கு ஒரு முறை வாங்க நமோ வராகி நமோ வராகி குருவே சரணம் சரணம் ரொம்ப நன்றிம்மா இங்கே வந்து நீங்கள் சார் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் கம்பால் பற்றினா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க கூட இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தலமாக காமிச்சு அதையுமே நீங்கள் எங்களுக்கு விளக்கமாக சொன்னது எத்தனை தடவை வந்தாலும் அதை வந்து நீங்கள் கைட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் நன்றி இதெல்லாம் எங்கள் குருஜி கற்றுக் கொடுத்த ஒரு கனிவு நமோ வராகி நமோ வராகி குருவே சரணம் நமோ வராகி